நாங்க மக் பீட்சா சாப்பிட்டோம். ஹாய் ஹலோ வணக்கம், இது காஞ்சி 360 வழங்கும் நம்ம ஊரு சோறு. ஓகே, நான் இன்னைக்கு எந்த ஷாப் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் டெடி பியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் வந்து இந்த பபிள் பியர்னு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்வீட் இருக்கா, இல்லை கேக் இருக்கா, இல்லை ஐஸ்கிரீம் இருக்கா, என்ன இருக்குன்னு தெரியல. அதை சாப்பிட்டு பார்த்தா இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கூட வந்து சீஃப் கெஸ்ட்டுன்னு ஒருத்தங்க, ஓகே சீஃப் கெஸ்ட் இல்லை, சீஃப் கெஸ்ட் மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஷோவில் வந்து ஹே டேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சிஸ்டர் தான் இங்கே வந்திருக்காங்க. நான் வந்து ஒழுங்காக டேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் கூட அமைச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹாய் ஹலோ, நான் உங்கள் விஜய் தாமி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, த பபிள் பியர் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வால்ஃப் அண்ட் ட்ரிங்க் ஸ்மூத்திஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்பெஷல். எப்படா இதெல்லாம் படிச்சேன், மெனு கார்டில் தான். ஓகே, உஷாராக இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி தான் இந்த கடையோட ரீஓப்பன். ஸோ நாங்கள் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஓகே, இப்போ நாங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஏன்டா இவ்வளோ கோவமாக சொல்கிறேன், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தானே போகிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன். இல்லை இல்லை, உண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன். காஞ்சிபுரத்தோட ஃபஸ்ட்டு வாஃபிள் ஷாப் இது வந்து. சென்னையில் இது இருக்கும், நான் நிறைய வாஃபிள் சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு நான் எப்போ சொன்னேன் வந்தேன். இவர் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிங் சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லை. ஸ்வீட்டு காரம் ஸ்வீட்டு இதெல்லாம் நல்லா கேட்கும் போது வைப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன ஸ்மூத்திஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்ப்போம். என்னென்ன டிஷ் இருக்குது முதல்ல அவங்ககிட்ட பேர்லாம் கேட்டு தெரிஞ்சு போனோம். சொல்ல எனக்கு புரியல, குண்டு பையில வந்து சாக்லேட் ஸ்மூத்தி. சாக்லேட் ஸ்மூத்தி, ம், எனக்கு தான் இது. சாக்லேட் ஸ்மூத்தி, ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது போல். பபிள் மேங்கோ ஸ்மூத்தி, டபுள் மேங்கோனா எப்படி? எனக்கு ஒரு டவுட், இதுதானே அந்த பபிள்? ஓகே, இது என்னது? இது ஆக்சுவலாக என்ன? அது வந்து லைக் நாங்கள் தாய்வான் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க? ஏன் நம்ம ஊரில் இல்லை? இது அவங்க எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் வெனிலா, ஃப்ரெஞ்ச் வெனிலா, வெனிலா சாக்லேட். ஏ அண்ணா பக்கம் கொஞ்சம் வெயிட். சாக்லேட் ஸ்மூத்தி மொஜிட்டோ. ஓகே, நல்லா. டபுள் கப் பீட்சா, பபிள் கம் பீட்சா, பபிள் கப் பீட்சா, பபிள் கப் பீட்சா, பபிள் கப் பீட்சா. சரி, ரெண்டு கிலோ எத்தனை பேர்? இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா? ஓகே, இப்போ வந்து நம்ம கடையில் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க, டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிட்ருக்காங்க, அது எப்படி இருக்கு நம்ம வந்து ரிவ்யூ கேட்டுருவோம். உங்கள் பேருங்க? என் பேர் திவ்யதர்ஷினி. உங்கள் பேர்? அனந்திதா. அவனிஷா. திவ்யஸ்ரீ. சரி, என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் மக் பீட்சா சாப்பிட்டோம். நீங்கள்? வாஃபிள். மக் பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா? அது உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு, இதுக்காகவே திருப்பி இந்த கடைக்காக நான் வருவேன் அப்படின்னா எந்த டிஷ்? நான் மக் பீட்சாக்காக வருவேன்க்கா, கண்டிப்பாக. நல்லா இருந்தது, வேஃபர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. Thank you.
ஓகே இப்போ வந்து ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாமே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் வாஃபிள் ஐஸ்கிரீம், ஃபுல்லா ஐஸ்கிரீம் வாஃபிள். இது வந்து ஓகே இதுதான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லிருக்காங்க கடையில வந்து, இதான் ஸ்பெஷல்னு சொல்லிருக்காங்க அவர் தான் சொன்னாரு அப்படி தான் சொன்னாரு. இது வந்து அது ஃபுல் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் சிரப் எல்லாமே ஃபுல் சாக்லேட். இந்த வாஃபிள் ஃபுல்லா வந்து அப்படியே பாக்கும்போதே நான் கூறுது பாருங்க. வாவ் நானா வந்து கூறுனா டலான் டலான் டலான். பரவாயில்ல நல்லா தான் இருக்கு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் நம்புறேன். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் ஸ்மூத்தாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு வாஃபிள் வந்து. ஓகே இதான் சாக்லேட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபுல்லாக சாக்லேட் சிரப் சாக்லேட் ஐஸ்கிரீம் பிரெட் மாதிரி இருக்கு. அது என்ன அதுதான் வந்து வாஃபிள், இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு கேக் மாதிரி இருக்கும், உள்ள சாஃப்டாக வெளில கொஞ்சம் கிறிஸ்பியாக. சாப்பிட்டு சொல்கிறேன் கூட சாப்பிடுவாங்க வேற ஒண்ணு இல்ல. ரெண்டு சாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட போகிறது வந்து கப் பீஸா. கப்பில் இருக்கனால கப் பீஸா? ஆமாம் தெரியலையா இல்லை அதை அடிச்சு விடுறியா சொல்கிறான். இல்லை நான் கப்பில் இருக்கிறதுனால தான் கப் பீஸா சுற்றி போட்டுருக்காங்க. இது வந்து சும்மா தொட்டு சாப்பிடுவேன். தொட்டு சாப்பிடுவேன் எதில் எதை தொட்டு சாப்பிடுவேன் என்னோட ஃபேவரேட்டான ஒரு இது இப்போது சில்லி ஃப்ளெக்ஸ் போடுங்க. இல்ல ஓகே இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து நான் சாப்பிட்டு அதுக்குள்ள புரியுங்கனே. நான் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் தருவேன் ஃபர்ஸ்ட் டே சொன்னல. நான் டேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி இருந்த ஒரு டிஷ். மேலே ஆலிவ் அப்புறம் வந்து சீஸ் டொமேட்டோலாம் இருக்கு. சோ ஆரிகோ வேணா, எனக்கு ஆரிகோனா ரொம்ப பிடிக்கும். சோ நான் நிறைய போட்டுக்கேன். சோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். வேற லால லலன்னு வேற பாடுனேன். ஏய் ஓகே சைடு புளிப்பா இருக்கு. தன் கையே தனக்குதவி. இல்ல ஸ்பூன்ல சாப்பிடுறேன். இல்ல ஸ்பூன்ல சாப்பிடுடா. ஓகே ஏதோ டேஸ்ட் எப்படி சொல்றா டேய். சீஸ் ஓட ஃப்ளேவர் உள்ள இருக்க சாசேஜ். நீ ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கியா? எல்லாம் ஓட ஃப்ளேவரும் நல்லா இதுவா இருக்கு. ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கியா? இல்லை நான் பீஸா சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் கப் பீஸா வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமா போய் தான் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் கப் பீஸாக்காகவே இங்கே நான் வருவேன். ஏன்னா எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏய் சாப்பிட முடியாது, அது பேர் சொல்லிட்டு போ. வாவ் ஸ்டிக் வாஃபிள். ஸ்டிக் வாஃபிளா? இங்கே பாருங்க வாஃபிள் மேலே சாக்லேட் ஆயிருக்கு. ஸ்டிக் வாஃபிள் சாக்லேட். ஆமா சாக்லேட் சிரப் ஸ்டிக் வாஃபிள் சாப்பிட போறேன். Cheers. ஏய் இங்க பாருப்பா இதோட டாப்பிங்ஸ் வந்து இதுக்கு இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்குது. சிறப்பு. ஓகே நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மூத்தி சாப்பிட போறோம். ஸ்மூத்தி சாப்பிட போறோமா? குடிக்க போறோம். குடிக்க போறோம். ஒழுங்கா சொல்றா. சரி குடிக்கிறது இருக்கட்டும், இதோட ஃப்ளேவர் எல்லாம் சொல்றியா? எனக்கு தெரியாது இல்ல. இது வந்து வந்து சாக்லேட் ஸ்மூத்தி. சாக்லேட்டா? ஆமாம். அது நம்ம பார்க்கறது. இது வந்து ஃப்ரெஞ்ச் வெனிலா ஸ்மூத்தி. அதுவும் நம்ம பார்க்கறது. ஆமாம். இது வந்து பனானா ஸ்மூத்தி. இதுவும் நம்ம பார்க்கறது. இது வந்து மொஜிட்டோ. ஏய் தெரியுமா? இல்லை இல்லை தெரியும். இது வந்து மொஜிட்டோ. அப்புறம் இது ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணிடலாமா?
அதுவும் இல்லாமல் இதில் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ஒரு கரெக்டான ஒரு லெவலில் நல்லா இருக்கு. திக்னஸாக இருக்கா? அது மட்டும் தெரியும். ஓகேவா? ரொம்ப திக்காக, ஸ்மூத்தினாலே திக்காக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் மொஜிட்டோக்கு போயிடும். அதுலேயும் பாய் தரணும் மொஜிட்டோ. இது வந்து ஒரு காக்டெயில். உண்மையாக சொல்லணுன்னா வந்து நான் மொஜிட்டோ வந்து நான் பார்ப்பேன், இல்லை காக்டெயிலுன்ற ஒரு இதுவில் சைடில் எழுதியிருக்கிறதுனாலே நான் காக்டெயில்லாம் ஐ மீன் நான் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ஸோ அதான் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காக்டெயில் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம். காக்டெயில்னா இது என்ன சைடு தூப்புறேன் சொல்லுடா. கொஸ்டின் கேட்டால் தூக்கியா? இல்லை இல்லை, காக்டெயில்னா வந்து அது வந்து தெரியாது அவங்களுக்கு, அது லவ் பேர்டில் வருமே, அது கூட பேரு. லவ் பேர்ட்ஸ் படம் பார்ப்பியா? இல்லைண்ணா, கடையில எல்லாம் வைப்பாங்களே லவ் பேர்ட்ஸ் அந்த காக்டெயில். இது வந்து ஓகே, அது மேல போட்டுறாங்க. இது என்ன எல்லாம் மாதிரி? இது வந்து மின்ட், புதினா. புதினா? ம். மின்ட் நீங்க அப்படியே கூட க்ரஷ் பண்ணி சாப்பிடுறோம், அப்பதான் டேஸ்ட் வரும். சொல்லல இல்ல நீ. நேம் நடா சொல்றா? இது வந்து பனானா ஸ்மூத்தி, உள்ள வந்து பபிளோட இருக்கு. ஏய் பபிள் மட்டலடா, நம்ம பால்லாம் குடிச்சா உள்ள ஏடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை பனானாவோ? பனானா கிடையாது, அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மலாய் வந்து உங்களுக்கு அது பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியாதுன்னா, இவங்க வந்து மில்கை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மலாயோட டேஸ்ட்லாம் உள்ளே வருது, நல்லா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஏடு மேதக்கு தான் சொன்னல, அது ஏடுலாம் இல்லை, பபுள்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் இருக்க பபுள்ஸ் வந்து நம்ம டங்கில் பட்டு ரொம்பவே சாஃப்டாக உடையுது. அதோட ஃபீல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சொன்னது காரணம் இதுதான் போல, அது ஏடு இல்லை, நம்ம திராட்சை சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கு உள்ள. நான் சொல்லட்டுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? நம்ம சின்ன வயசுல தண்ணியில போட்டு விளையாடுவோம்ல, பபுள்ஸ் ஜூஸ் தான் இருக்கும்ல, அதை நெசுக்கு நான் எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. பண்ணியிருக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த பாப்பா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. இதை கையில் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் நல்லா டேஸ்டாக இருக்குமா? ஆமாம். வேறு என்ன என்ன பிடிக்குமா? வேறு வந்து எனக்கு மில்க் ஷேக். மில்க் ஷேக் இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்த பேர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த மாதிரி. எஸ் எஸ். இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் குடிக்கும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு ப்ளூபெரி என் வாயில் போயிட்டு வெடிச்சு, வாயிலேயே வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் அது வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த கேஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுதான் அந்த ப்ளூபெரி டேஸ்ட்னு சொல்றேனே. அது எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? புளிப்பா இருந்துச்சா, இனிப்பா இருந்துச்சா, காரமா இருந்துச்சா? அது ப்ளூபெரி டேஸ்டிங். அது எப்படி புளிப்பா? அதுதான் எப்படி இருந்துச்சுனா, ப்ளூபெரி டேஸ்ட். அது வந்து என் தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது எப்படி இருந்துச்சு நீ சொல்லு கொஞ்சம். அதா சொன்னேனா? என்ன சொன்னேடா? நான் எம்டி மந்த் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லு பேடி. டேஸ்ட் வந்து வெரி எக்ஸலென்ட். இது எப்படி சொல்லணும்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஒரு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, அதில் ஜூஸ் இருக்குல்லண்ணா? ஜூஸும் இருந்துச்சு. நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா சமோசா, பஜ்ஜி, அப்படி இல்லைன்னா பானிபூரி இந்த மாதிரி வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அதிகப்படியாக நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரியான ஃபுட்டுகள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த கடை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. நான் நினச்சதோட நம்ம சென்னைக்கோ இல்லை ஃபாரின்லாம் போனால் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான ஃபுட்டு, சென்னையிலேயே ரெண்டு மூணு கடை தான் இருக்குது ஐ திங்க், நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த கடை நம்ம ஊருக்கு வந்துருக்கு, ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இந்த ஷோட வீஜியம் நான் கிடையாது, கிளம்பலாம் வாங்கப்பா எல்லாரும். என் வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. மறக்காமல் காஞ்சி திருச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க எப்படி இன்றைக்கி ரிவ்யூ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லாம் இருப்பேன் யாரு எப்படி போனாலும் நீ சாப்பிட்டுக்கு நே இருப்பேன்.